ஸோ இந்த என்ஆர்சி ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க, இது மக்கள் வந்து முஸ்லீம்ஸ் எதிர்த்து எதிர்த்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை, இது அனைத்து இந்தியனுக்கு எதிர்த்து. இது முஸ்லீம்ஸ் ஒரு ஃபேக்கேட், நான் முஸ்லீம்ஸை வந்து ஹேட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு எதிர்த்து பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது நீங்கள் நம்பினீங்கன்னா அதோட பெரிய முட்டாளே கிடையாது. என்ஆர்சி பில்லை நம்ம ஏன் கவனித்து பார்க்கணும், என்ஆர்சி ஏன் பில்லே தேவையில்லை. அதுக்கு இன்றைக்கி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் எங்கே வேணால் ஆரம்பிச்சிடலாம், பில்லே தேவையில்லை. வெரிஃபை பண்ணுறேங்குவா, தமிழ்நாட்டில் இப்போ வெரிஃபை பண்ணுறா வச்சுக்கோங்க, நீ சிட்டிசனாக இல்லையா நீ ப்ரூவ் பண்ணும். அப்போ நீ சிட்டிசனாக இல்லையா ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது என்ன சொல்லுவானா, ஃபஸ்ட்டு யார் யார் வெளியிலேருந்து தீவிரவாதிங்க உள்ளே வந்திருக்காங்க அது நாங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால தான் இந்த எக்ஸசைஸ் கொண்டு வரோம்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸசைஸ் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன ப்ரூவ் பண்ணுறது வந்து நான் ஹிந்துவா முஸ்லீமான்ட்டு இந்த பில் பிரகாரம். அப்போது நான் முஸ்லீமாக இருந்தேன்னா நான் ப்ரூவ் பண்ணோம் நான் இந்தியனாக இல்லையான்ட்டு, நான் வெளிநாட்டிலேருந்து வரல இல்லைன்ட்டு. சரி ஃபஸ்ட்டுக்கு வந்துடுறேன், நான் என்னவே வந்து ஹிந்துவாக முஸ்லீமாக ப்ரூவ் பண்ணுறதே பெரிய சிக்கலாக போகுது. நான் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நின்று என்னோடய டாக்குமெண்ட்டை கொடுக்கறது, லைனில் நின்று அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறது எந்த வாய்ப்புமே இல்லை. என்னோடய லைசன்ஸில் வேறு நம் பேர் இருக்குது, எஃப்ஐஆரில் போட்டது வேறு பேர் இருக்குது, பர்த் டேட் ஒரு இடத்துல மாறிடுச்சுன்னா, சன் ஆஃப் ஒரு இடத்துல மாறிடுச்சுன்னா நிராகரிச்சிடலாம், பவர் அவங்க கையில் போயிடுது, டிடென்ஷன் சென்டரில் என்ன போட்டுடலாம். இது ஏன் பண்ணுறாரு அமித்ஷா மோடி, இது ஏன் பண்ணிகிட்டு இருக்காங்க? நாடு முழுக்க இப்போ காஷ்மீரை வந்து பின்தங்கிய ஒரு நாடு ஆக்கிட்டாங்க, இன்டர்நெட்டில் அங்கே பிஸ்னஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு, ஸ்கூல்ஸ் போக முடியல, ஸ்கூல் இன்னி வரைக்கும் க்ளோஸ்டாக இருக்குது, கம்ப்ளீட் பாப்புலேஷன் வந்து பின் எங்கேயோ போயிடுச்சு, டார்க் ஏஜஸ்க்கு போயிடுச்சு. திரும்ப அவங்க என்றைக்கு ரிக்கவர் ஆகிறது, என்றைக்கு வர்றது வாய்ப்பே இல்லாது ஓப்பனாக சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு தாங்கிட்டுருக்கோம். அசாமில் இதே நிலைமை நடந்துகிட்ருக்கு, அங்கே இருக்கிற யார் யார் பொலிட்டிக்கல் டிசைன் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் உள்ள ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க. இப்போ 2000 பேருக்குள்ளே ஜெயிலில் அமிச்சிட்டாங்க இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கப்புறம், சுட்டு கொலவும் பண்ணிட்டு இருக்காங்க, 5 பேர் 6 பேர் 7 பேர் 10 பேர் இறந்து போயிட்டாங்க அங்கே. இப்போ டெல்லியிலையும் அதை நடந்துட்டுருக்கு, மேகாலயாவில் நடந்துட்டுருக்கு, மணிப்பூரில் நடந்துட்டுருக்கு, ஏகப்பட்ட இடத்துல மக்கள் கொந்திச்சுட்டு வெளியே வராங்க. சிஏபி வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிஏபி என்ஆர்சியோட கிளப் பண்ணி தான் நீங்கள் பார்த்தாகணும். என்ஆர்சி இஸ் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஷிப், யார் வேணால் நீ குடிமகன்ட்டு நிரூபின்னு சொல்ல போகிறாங்க, உங்களால் நிரூபிக்கலனா டிடென்ஷன் சென்டர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த டிடென்ஷன் சென்டர்லாம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸில் ஓப்பன் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்காக லேபர் வேணும், இந்த லேபர் சப்ளை இங்கிருந்து பண்ண போகிறாங்க. இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் வந்துருச்சுன்னா நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் நான் இந்தியன் சிட்டிசன்ட்டு, நான் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நடந்தாகணும், இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அங்கே ஊழல் கண்டிப்பாக நடக்க போகுது, மிரட்ட போகிறாங்க, மக்களை தொந்தரவு பண்ண போகிறாங்க, நாட்டோட பொருளாதாரம் கம்ப்ளீட்டாக கெட்டு போக போகுது, ஆல்ரெடி கெட்டு போயிருக்கு. இந்த பொருளாதாரத்தை பற்றி பேச்சு கிடையாது. பிராமின் பனியா ஒரு ஜுண்டா ஜாயின் ஆயிடுச்சு, பிராமின்ஸ் அண்ட் பனியாஸ் சேர்ந்துட்டாங்க, சேர்ந்து இப்போ இதுக்கு மேலே அவங்களுக்கு யார் மேலேயும் இந்த பிராமின், நான் ஒரு பனியா கம்யூனிட்டியில் நானே வந்திருக்கேன், எங்கள் கம்யூனிட்டிலாம் யாருக்கு மேலேயும் பாகுபாடு பார்க்க மாட்டோம். இந்த கம்யூனிட்டியோட ஒரு ட்ரேட் என்ன இருக்குன்னா, அடுத்தவங்களை எல்லாத்தையும் வந்து ரொம்ப கொச்சையாக தான் பார்ப்போம். பணக்காரங்கிட்ட விட்டிங்கன்னா அவனோட மூத்திரம் கூட வேறு கலரில் வரணும்னு சொல்லுவான். அந்த வேறுபாடு ஜாதி கூட கிளப் பண்ணி வெறித்தனமாக இப்போ வரப்போகுது, வெறித்தனமாக வரப்போகுது. கார்பரேட்டுக்காக பூந்து விளையாண்டுட்டு இருக்கு பிஜேபி, ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் இந்த கண்ட்ரி மேலே கொண்டு வராங்க. ஜாமியா மிலியா இஸ்லாமியா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே காலேஜ்குள்ளே பூந்து அடி அடி அடிச்சுட்டு இருக்காங்க, டியர் கேஸ் ஷெல் விட்டுட்டு இருக்காங்க, கொலை நடந்துட்டுருக்கு இன்றைக்கி நாட்டில். இது சும்மா பாரத் மாதா கி ஜெய்ங்கிற ஒரு ஸ்லோகன் சொல்லி நீங்கள் நாட்டுக்கு உங்கள் நாட்டு பற்றரை காட்ட முடியாது. ஆர்மியோட நிலைமையே ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ ஒரு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கலில் ரொம்ப தெளிவாக ஆர்மி சோல்ஜர் சியாச்சின்ல இருக்கிற சோல்ஜர் சொல்லிட்டு இருக்காங்க, 68% சோல்ஜர்ஸ்க்கு ஸ்னோ கிளாஸஸ் இல்லை, ரொம்ப முக்கியம் அங்கே ஸ்னோ கிளாஸஸ், பூட்ஸ் இல்லை, குட் ஃபுட் இல்லை, 82% அவனுக்கு என்ன கேலரி தேவைப்படுதோ 82% டெஃபிசிட் இருக்கு ஃபுட்டில். ஆர்மி பிரச்சனை இல்லை, போலீஸ் ஃபோர்ஸ் டம்ப்ல, விவசாய மக்கள் குப்பையில், ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, 8 லட்சம் ஃபீஸ் ஐஐடிக்கு, ஐஐஎம் 16 லட்சம் பண்ணிட்டாங்க, மெகா ஃபீஸ் போயிடுச்சு எங்கேயோ, ஹையர் எஜுகேஷன் அக்சசபிளே இல்லை, இப்போ விவசாயம் மக்கள் பக்கம் எதுவுமே கருணையை காட்ட மாட்டேங்கிறாங்க, தலித் மக்கள் நொறுக்கப்படுறாங்க, முஸ்லிம்ஸ் சொல்லவே தேவையில்லை, பெண்கள் அதுக்கு மேல அன்றான பிரச்சனையை நம்ம பார்க்கறதா நாட்டில், இல்லை தினைக்கும் நம்ம மேல திணிக்கிற ஒரு 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 தேவையில்லாத பிரச்சனைய நம்ம அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கறதா. இந்த சிஏபின்ட்டு ஒரு பில்லு அமித்ஷா கொண்டு வந்த உடனே அஸ்ஸாம் ஏன் கொந்தளிச்சிருக்குன்னா, சிஏபி பில் வந்து யார் யார் உள்ள வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. ஒரே ஒரு டீல் என்னன்னா, நீ முஸ்லீம் இருக்கக்கூடாது. அந்த இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும், யாரும் உள்ள வரணும்னு நினச்சானா அப்புறம் ஹிந்து பேர் வச்சுட்டு வந்துட்டானா என்ன பண்ணுவீங்க. என்ஆர்சிங்கிறது வந்து அஸ்ஸாமில் எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸசைஸ்,
அசாம் பொதுமக்களுக்கு என்னாச்சுன்னா 30% எங்கள் பாப்புலேஷனில் பெங்காலிஸ் உள்ள வந்துட்டாங்க பங்களாதேஷ்லேருந்து. அந்த பெங்காலிஸ் உள்ள வந்தனால எங்கள் கலாச்சாரம் எங்கள் சமூகம் இதெல்லாமே ஒடிஞ்சு போயிடுவோம், நாங்கள் அழிஞ்சு போயிடுவோம். ஏன்னா அவங்க இந்த பயம் வந்து பொய்யான பயம் இல்லை. திருப்புரா இதே மாதிரி நடந்திருக்கு. திருப்புரா நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் மாணிக் சர்க்கார் இருந்தார் சிபிஎம் அவர். ஆனால் அவர் திருப்பூரி கிடையாது. திருப்புரா இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். ஆனால் அங்கே பங்களாதேஷ்லேருந்து ஏகப்பட்ட மக்கள் உள்ளே வந்துட்டாங்க. ஏகப்பட்ட மக்கள் உள்ளே வந்து அவங்க தான் டாமினன்ட் பாப்புலேஷன் ஆயிட்டாங்க. திருப்புராவில் இருக்க ஒரிஜினல் மக்கள், அங்கே இருக்க மலைவாழ் மக்கள் ரொம்ப சின்ன பாப்புலேஷனாக சுருங்கிட்டாங்க. இப்போ கூட அந்த என்ன பைத்தியக்கார மாதிரி அந்த சீஃப் மினிஸ்டர் பேசிகிட்டு இருப்பார்ல, மகாபாரத டைமில் இன்டர்நெட் இருந்தது அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பார் பாருங்கள். அவரும் ஒரு பங்காளி தான், அவர் ஒரு பெங்காலி, ஆனால் இப்போ திருப்புராவில் சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ இந்த பயம் நார்த் ஈஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் இருக்குது. தட் இஸ் பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்து அவங்க ஆட்சிக்கு வந்துருவாங்க, எங்களுக்கு எங்கே இடம் இருக்காதுன்ட்டு அந்த பயம் இருந்தது. ஸோ அஸ்ஸாமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நாளாக டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு இந்த வெளியிலேருந்து வந்த ஆளுங்கள்லாம் வெளியே அனுப்புங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ பிஜேபி இதை யூஸ் பண்ணி அங்கே பங்களாதேஷ் அதிகமாக முஸ்லீம் தான் இருக்காங்க, முஸ்லீம் சொல்ல வந்துட்டாங்க. அவர் அப்படியே கம்யூனல் ட்விஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ட்விஸ்ட் கொடுத்து ஒரு என்ஆர்சின்ட்டு ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பித்தாங்க, நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இருக்கிற எல்லாம் குடிமகனும் அங்கே வந்து ஒரு லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடணும், அந்த சிட்டிசன்ஷிப் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும். உங்கள் பேர் அங்கே இல்லைன்னா நீங்கள் ஒரு இல்லீகல் இமிக்ரெண்ட்டுன்னு டிக்ளேர் ஆகிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு டிடென்ஷன் கேம்ப் இருக்குது, நாங்கள் அதில் உங்களை அடிச்சிடுவோன்ட்டு அத்தான் அத்தான் பேச்சு இதில். ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து இதை ரொம்ப கவனிச்சு பாருங்கள். என்ஆர்சி வந்துருச்சுன்னா டிமானடைசேஷனோட 10 மடங்கு டிசாஸ்டர் நடக்க போகுது. டிமானடைசேஷனில் பொருளாதாரம் ரொம்ப பின்னாடி போச்சு, இது ரொம்ப சிக்கலில் விட போகுது.